வணக்கம். வெங்கடேசனுடைய உணவில்லா மருத்துவம், வெங்கடேசனுடைய தூய்மை மருத்துவம் பல்வேறு தலைப்பில் கொடுக்க முடியும். இந்த இதை பற்றி நுரையீரலை பற்றி நிறைய பேர்த்துக்கு சிந்திக்கணும். நுரையீரலை பற்றி தான் இதை இந்தியாவில் அதிகமாக பேசப்படுது. அதே போல் இப்போ உலகம் பெறும் நுரையீரல் கெட்டு போகுது, அதுக்கு ரெஸ்பிரேட்டரி இல்லஸ்னு சொல்லுவாங்க. நுரையீரல் ஏற்பட்டு நடப்பு இன்னொன்று சொல்லுவாங்க, ரத்தக்குழாயில் நுரையீரலுக்கு போகக்கூடாது, ரத்தக்குழாய் அந்த காற்று போகிற அடப்பு என்பது வேறு. நுரையீரலுக்கு ரத்தம் போகுது பார்த்தீங்களா, இதயத்திலிருந்து, அது ரொம்ப முக்கியமான, அதில் ஏற்படுற நடப்பு பேர் அது க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, நீண்ட காலமாக இருக்கிற அடப்புன்னு பேர். அப்போ மூன்று வகை நடப்பு நம்ம உடம்புல இருக்குது: உணவு பாதையில் இருக்கிற அடப்பு, ரத்தக்குழாயில் இருக்கிற அடைப்பு, நுரையீரல் தொடர்பான குழாய்கள், மூக்கு வழியாக போகிற குழாய், இதயத்திலேருந்து நுரையீரலுக்கு போகிற குழாய்கள், இதையெல்லாம் நீங்கள் இந்த அடப்பெல்லாம் நீங்காமல் யாரும் தப்பிக்க முடியாது. இதைத்தான் வந்து கிரியா யோகம் சொல்லுது. ரத்தத்தில் இருக்கிற கார்பன், ரத்தத்தில் எப்படி கார்பன் வந்தது? ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்கலாம், கார்பன் எப்படி வந்தது? அப்போ வாய் வழியாகத்தான் நீ போயிருக்குது. அப்போ மாவுச்சத்து, புரியுதுங்களா? இதை மாவுச்சத்து திங்கிறவங்களா நோவுச்சத்து தான், அது இறைச்சி மாவுச்சத்து. இறைச்சியிலே மாவு இருக்குது, தாவரத்துலேயும் மாவு இருக்குது. அப்போ தாவர மாவுச்சத்தாக இருந்தாலும் சரியே, விலங்கு மாவுச்சத்தாக இருந்தாலும் சரி, அது ரெண்டே கெடுக்குது. நுரையீரலும் கெடுக்குது, காற்று குழாயும் கெடுக்குது, இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த ரத்த குழாயும் கெடுக்குது. இதை நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க? இது வழக்கம் போல தான், ஆசிரியர் சந்தித்து பேசுகிறது முறை இருக்குது, தானாக செய்கிற முறையும் இருக்குது, சான்றுதோன் தனமாக வெறும் எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்கிற முறையும் இருக்குது, அரைகுறையாக இயற்கை உணவுகளை பற்றி விழிப்புணர்வு பண்ணிவிட்டு அதை பற்றி செய்கிற முறையும் இருக்குது. அப்புறம் போண்டா மின்னுதுன்னா நல்லா போகும்னு நினைக்கிறது, தேங்காய் மின்னுதுன்னா நல்லா போகும்னு நினைக்கிறது, இயற்கை உணவு மாறி மாறி நல்லா நொறுங்க தின்னா நல்லா போகும்னு நினைக்கிறது, முளக்கட்டை தானியத்தில் நல்லா தின்னோம்னா நினைக்கிறது, சிறுதானியம் சொல்லிட்டு குதிரவாளி குண்டவாளி திணை வாங்கி தின்னா நல்லா போகும்னு நினைக்கிறது, திணையரிசி பொங்கல் தின்னா நல்லா போகும், திணையரிசி பொங்கலோடு கெட்டி செட்டி வச்சு அடித்து நல்லா போகும்னு நினைக்கிறது, அப்புறம் மைதா மாவு பதிலாக கோதுமை மாவோட நல்ல சட்னி வச்சு ஃபுல்லாக அடித்தோம்னா நுரையீரல் நல்லா போகும் நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனமான மூடத்தனமான ஒரு சாராய குடிகாரனுக்கு அறிவு கூட இல்லாமல் இருக்கிறவங்க இதெல்லாம் சிந்திப்பாங்க, புரியுதுங்களா? சாராய குடிக்கிறவங்களுக்கு எந்த அறிவும் வேலை செய்யாது, ஆனால் அதே போல தான் உணவு வெறிகளுக்கும் உணவு வெறிகளுக்கும் எந்த அறிவும் வேலை செய்யாது, புரியுதுங்களா? அதனால தான் திருவள்ளுவர் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க சொன்னார். அவர் உணவை பற்றி சொல்கின்ற பொழுது உணவை இழிவுன்னு சில பக்கம் சொல்கிறாரு. கீதையில் கூட உணவு பற்றி விழிப்புணர்வு சொல்லுது, அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகாரம் அதிகமாக போனாலும் சரியே, ஆகாரம் குறைவாக போனாலும் சரியே, இவனுக்கெல்லாம் அதிகமாக தூங்குறவன், சிறிதெல்லாம் வேணும் தூங்காதவன், இவனுக்கெல்லாம் அதிகமாக ஆகாரம் அதிகமாக திங்கிறவன், ஆகாரம் திங்காதவன், அதிகமாக தூங்குறவன், குறைச்சலாக தூங்குறவன், இவனெல்லாம் முன்னேற்றம் அடைய முடியாதுன்னு கீதை கூட சொல்லுது, புரியுதுங்களா? கீதைக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு கீதையிலே என்னவோ இருக்கட்டும், ஆனால் உணவை பற்றி பேசுகின்ற அந்த செய்தி நமக்கு முக்கியம். அப்போ உணவை பற்றி பேசுகின்ற செய்தி எந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் ரெண்டே மொழியில் தான் உணவை பற்றி பேசப்படுகிறது. ஒன்று சமக்கிறதுல உணவை பற்றி பேசப்படுது, ஒன்று தமிழில் உணவை பற்றி பேசப்படுகிறது. தமிழில் உணவை பற்றி சொல்லாத மெய்யியல் நூல்களே கிடையாது. அதனால் ஒரு மெய்யியல் நூல கீதை என்பது நமக்கு தேவையான ரெண்டு ஒரு இடத்துல நமக்கு சாதகமான செய்தி இருக்குது. நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணுறோமோ இந்த ஆராய்ச்சிக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து செய்திகள் வேணும், புரியுதுங்களா? தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குதானா? இல்லை, சமக்கிறதுலையும் இருக்குது. திருமூலருக்கு மட்டும்தான் தெரியுமான்னா? இல்லை, பதஞ்சலிக்கும் தெரியும். பதஞ்சலி என்ன சொல்லியிருக்காரு அதே மாதிரி திருமூலர் சொல்லியிருக்காரா? ஆ, இருக்குது. திருமலர் என்ன சொல்லியிருக்காரு அதே மாதிரி பதஞ்சலி சொல்லியிருக்காரு, இருக்குது. சரி, திருமலர் யார்கிட்ட படித்தாரு, பதஞ்சலி யார்கிட்ட படித்தாரு, இதெல்லாம் யோசிக்கணும். அப்போ ரெண்டு பேரும் ஒரே பக்கம் படிச்சிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அதுதான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. ஒரு உண்மை விசாரிக்கிறதுக்கு ரெண்டு சாட்சி வேணும்பாங்க, இல்லைங்களா? எப்பொருள் யார் யாருன்னுபாங்க, இந்த யார் யாராக ரெண்டுன்னு அர்த்தம். அப்போ டு கிராப் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் எவ்ரி ஒன் இஸ் விஸ்டம் ஃபேர் சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் தான், இதில் கூட ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க, அதில் கூட சரியான விளக்கம் இல்லை. எப்பொருள் யார் யார், இந்த யார்னா ரெண்டு. அப்போ எந்த ஒரு உண்மை விளக்கம் பண்ணுறதுக்கு மூணில் ரெண்டு சாட்சி வேணும், மூணில் ரெண்டு. மூணு காட்சியை ஒருத்தர் மூணு பேர் ஒன்று பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேர் தான் அங்கே முக்கியம். அந்த மூணில் ரெண்டு அதாவது பெரும்பான்மைங்கிறாங்க, தான் மூணில் ரெண்டு பெரும்பான்மை, அந்த ரெண்டை வச்சு உறுதிப்படுத்திடலாம். ஆகையினால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நூல்களை இந்த கல்லூரி சேர்ந்து இது திட்டமாக செய்தால் மட்டும்தான் விட்டையிட முடியும். மனப்பாடம் பண்ணி பாஸ் மார்க் வாங்கிடலாம்னு நினச்சிங்க, அப்படி அடைய முடியாது. அதனால் இது 6 மாதம் திட்டம் இருக்குது, 12 ஆண்டு திட்டம் இருக்குது. இதெல்லாம் யோசனை பண்ணுங்கள், எந்த நோயும் வந்து திட்டமிட்டு தான் குணமாக்க முடியும். இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி அரைகுறையெல்லாம் இது குணமாக்க முடியாது.
காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒரு வேளை மட்டும் உண்ணத்தகுந்ததாகவே கீரைகள் காய்கறிகள் சுவைக்கு ஏதாவது அவள் மாறி வச்சு ஒரு சப்பாத்தி மாதிரி வச்சு நீங்கள் உணவு பழக்கத்தை வந்து மாற்றி அமைக்கணும். நீரை மருந்தாக இருந்தணும், தனிமையாக இருக்கணும், சில கருவிகள் வாங்கணும், தூய்மை செய்கிற சில அடிப்படை உணவுகள் இருக்குது. இப்போ வசதியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான உணவுகளும் வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விலை குறையான உணவுகளும் உணவுகளும் வாங்கிக்கலாம். தனிமையில் இருக்கணும், உணவு பழக்கம் தனிமையாக இருக்கணும், நீங்கள் சொந்த சமையல் தெரிஞ்சுக்கலாமல் இருக்கணும். எளிமையாக நாம் தெரிஞ்சிட்டால் போதுமானது. வேக வைத்து சாப்பிட்ற முறை இருக்குது, உலர்பழங்களை வைத்து சாப்பிட்ற முறையும் இருக்குது, பழங்களை வைத்து சுத்தப்படுத்துகிற முறை இருக்குது, இனிமே கேன் குடல் கழிவு வைத்து கொண்டு சுத்தப்படுத்துகிற முறை இருக்குது, பல முறைகள் இருக்குது நுரையீரலை சுத்தப்படுத்துறது. ஆக நுரையீரலை சுத்தப்படுத்தலை அப்படின்னா மரணம் நிச்சயம், மரணத்துக்கு முன்பாக கொடுமையான நோய் நிச்சயம். இப்படித்தான் எல்லா மந்திரிகளும் சாகிறாங்க. தப்பிச்சு போங்க. சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷனுங்கிறதெல்லாம் நான் கூட சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் படித்து தான் தேர்வானேன். எஸ்எல்சி அப்படி தான் படித்தேன், பிஎஸ்சி அப்படி தான் படித்தேன். இதெல்லாம் அடிப்படையில் வெள்ளக்காரனுடைய சம்பள கல்வி முறை, அடிமை கல்வி முறை, அது நமக்கு எதிரானது. அதனால தான் உலகம் அருவறுப்பாக போயிட்டுருக்குது. உலகமே இன்றைக்கி வந்து கரன்சிக்கு மாறிடுது, வெறும் காகித பணத்துக்கு மாறிடுது. இந்த உலகத்தை திருத்தல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாம் வந்து மதிப்பெண் கல்வி முறைக்கு மாறிட்டாங்க. இந்த உலகத்தை திருத்தல் ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்திட்ட கல்வி முறைக்கு வந்தீங்கன்னா மட்டும் தப்பிக்க முடியும். நன்றி, வணக்கம்.